Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome back to கைப்பக்குவம் channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சர்க்கரை பொங்கல் குக்கர்ல எப்படி ரொம்பவும் எளிமையா வைக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சர்க்கரை பொங்கல்னாவே ரொம்பவும் எளிமையா செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். இருந்தாலும் நம்ம குக்கர்ல செய்யும்போது இன்னும் சாஃப்ட்டா கிடைக்கும். அதே சமயத்துல எத்தனை விசில் விடணும், எவ்வளவு தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கறதும் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கைப்பக்குவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க குக்கரில் ரொம்ப எளிமையாக சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். இப்போ சர்க்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு பச்சரிசி ஒரு 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் அளக்கிறத அந்த கப்புலேயோ கிளாஸ்லேயோ அளந்துக்கோங்க. ஒரு 1¼ கிளாஸ் அளவுக்கு வரும். இதை தண்ணி ஊற்றி நம்ம தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக பாசிப்பருப்பு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை கடாயில் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை பச்சரிசியோடு சேர்த்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்த பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்க்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 7 கிளாஸ் அளவுக்கு சேர்க்குறேன். அதாவது 1¼ டம்ளர் அரிசி, அப்புறம் 1/4 டம்ளர் அளவுக்கு பருப்பு. இது ரெண்டுமே சேர்த்து 2 டம்ளர் வருது. 1 டம்ளருக்கு 3.5 டம்ளர் தண்ணி வீதம். இப்போ 7 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் போட்டுக்கலாம். விசில் பார்த்திங்கன்னா ஒரு 6 இல்லைன்னா 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை நல்லா ஃபுல் ஃப்ளேமாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 7 விசில் வந்துருச்சு. இப்போ இதை ப்ரெஷர் போகிற வரைக்கும் தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கலுக்கு நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுக்க போகிறோம். வெல்லம் 1/4 கிலோ பச்சரிசிக்கு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதை கடாயில் சேர்த்துட்டு 1¼ கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியோட இந்த வெள்ளம் கரைஞ்சிருச்சு. இதை நம்ம இது மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் ஃபில்டர் பண்ணதை கடாயில் சேர்க்குறேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கேன் இந்த பச்சரிசி பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதெல்லாம் ப்ரெஷர்லாம் போய் ரெடியாக இருக்குது. நல்லா பாருங்கள், சாஃப்டாக வெந்திருக்கு. இதை நம்ம லைட்டாக கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வெள்ளைப்பாகில் இதை சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகோட இந்த ரைஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமாக வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக வாசனைக்காக 4 ஏலக்காய், அப்புறம் 1/2 ஸ்பூன் சர்க்கரை, இதெல்லாமே உரலில் சேர்த்துட்டு நல்லா உடச்சி எடுத்துருக்கேன். இதை நம்ம இந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொங்கலோட நம்ம முந்திரி திராட்சை வறுத்து சேர்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இதில் முந்திரி திராட்சை சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான நட்ஸு எவ்வளோ அளவு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி திராட்சையை நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நட்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நம்ம ரெடியாக இருக்கிற பொங்கலோட சேர்த்துக்கலாம். அடுத்தது அந்த பொங்கலோட 1 பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா பொங்கல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடையில் ஒட்டாமல் நல்ல அல்வா மாதிரி மிக்ஸ் ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவும் சீக்கிரமாக அதே மாதிரி ரொம்பவும் எளிமையாக சர்க்கரை பொங்கல் தயார் பண்ணியாச்சு. இந்த சர்க்கரை பொங்கல் நீங்கள் கடாயில் டைரெக்டாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி குக்கரில் செய்யும்போது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். ரொம்ப அல்வா பதத்தில் ரொம்ப சாஃப்டாக க்ரீமியாக கிடச்சிது. அதாவது சாப்பிட்ட உடனே வாயில் போட்ட உடனே கரைஞ்சிற அளவுக்கு இருந்தது. அந்தளவுக்கு எளிமையாக சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குக்கரில் ட்ரை பண்ணும்போது நீங்கள் அடிக்கடி பூஜைக்கு சர்க்கரை பொங்கல் தயார் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் வெண்பொங்கல் கூட தயார் பண்ணிக்கலாம். அதை ஒரு அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
கைப்பக்கம் சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வச்சிங்கன்னா நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்க்க முடியும். இப்போது வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நேபர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.